திவ்யா, அடுத்து பார்க்க போகிற ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஃப்ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் செரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டை வந்து அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் செரி சாப்பிட்டா. அண்ட் கேக்கில் கூட செரி வச்சால் தான் வந்து எல்லாருமே வந்து விரும்பி வந்து சாப்பிடவும் செய்வாங்க இல்லையா? அண்ட் சூப்பராக சொன்னீங்க. நிறைய இதில் வந்து செரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாகவே வந்து பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுற ஃப்ரூட் வந்து செரி. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையில் இருக்கிற மெடிசினல் யூசஸை சொல்ல வந்திருக்காரு நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து கண் பட்டை கீழே வீக்கமா இருக்கும். இந்த கண்ணாம்பட்டை கீழே வந்து வீக்கமா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்துல சிகப்பணுக்கள் குறையா இருந்தாதான் அந்த கண்ணாம்பட்டை வீக்கா இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின்ற அந்த ரத்தத்தினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். கண்ணாம்பட்டை கீழே வந்து வீக்கமாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வந்து அசதியாகவே இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பு இருக்காது. எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது. அவங்களால எந்த கவனமும் செலுத்த முடியாது. அவங்க வந்து உணவு பழக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதிக நேரம் முந்தி வந்து படித்ததால், அதே பசி இல்லாமல் படித்து அந்த பழக்கத்திலே போனதால் உணவு பழக்கம் கெட்டு போயிருக்கும். சாப்பிட்ற முறை கெட்டு போயிருக்கும். அதனால் ரத்தம் குறைஞ்சி போய், ரத்தத்தில் சிகப்பணுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த சிகப்பணுக்கள் ரொம்ப குறைஞ்சி போயிருந்ததுன்னா கண் பட்டை கீழே வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். அந்த கண் பட்டை வீக்கத்தை சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் வந்து வெங்காயத்தாளை நம்ம பயன்படுத்துகிறோம். வெங்காயத்தாள் ஏன் பயன்படுத்துகிறோம்? இது வந்து அதிக அளவு நார் சத்து உள்ள சத்துக்கள் கிடைக்கக்கூடியது. ரத்தத்தை வேகமாக ஓட வைக்கக்கூடியது. அந்த வெங்காயத்தையும் சேர்த்து, வெங்காயத்தால் சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த உடலில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அதே மாதிரி பீட்ரூட்டில் வந்து சிகப்பணுக்கள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதிகமாக வந்து பீட்ரூட் சாப்பிட சொல்கிறாங்க. சிகப்பணுக்கள் அதிகமாக இருக்குது. இதே வந்து வெளிநாட்டில் வந்து பீட்ரூட்லேருந்து தான் சர்க்கரையே எடுக்கிறாங்க. இதை வந்து அரைச்செடுத்து காய்ச்சி எடுக்கும்போது சர்க்கரை, இதிலிருந்து கிடைக்கிற சர்க்கரையை பயன்படுத்தி நிறைய நாட்டில் வந்து சர்க்கரையை பீட்ரூட்லேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. ரத்த அணுக்கள் சிகப்பணுக்களை கூட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள அசதியை வந்து போக்கக்கூடியது. அதனால் பீட்ரூட் அதிகம் சாப்பிட்றதுல தவறே கிடையாது. தினந்தோறும் குறைஞ்சது 50 mg பீட்ரூட் சாறு குடித்தா ரொம்ப உடலுக்கு நல்லது. அந்த ரத்த குறைபாடு உள்ளவங்க அந்த மாதிரி குடிச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு ஏன் சொல்கிறேன்னா, ரத்த குறைபாடு உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து தண்ணி குடித்ததுமே சளி பிடிச்சிரும். தண்ணியை தொட்டாலே சளி பிடிச்சிரும். தண்ணியை தொட்டாலே இருமல் வந்துடும். தண்ணி கிட்ட ஒரு குளிர்காற்று பட்டாலே அவங்களால முடியாது. அப்போ மூச்சு திணறல் வந்துடும். அந்த ஆஸ்மா மாதிரி வந்துடும். பல மாதிரி சிக்கலை உண்டு பண்ணும். அப்போ வந்து இந்த பூண்டை சேர்க்கும்போது அந்த சளியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிடும். சளியை உடைச்சிருச்சுனாலே அவங்க உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருஞ்சீரகம் சோம்பை சேர்க்குறோம். சோம்பு சேர்க்கும்போது அதிக பசியை உண்டாக்கும். சீக்கிரம் ஜீரணமாகும். அப்போ உள்ள ஜீரணமானால் தான் மீண்டும் பசிக்க முடியும். உள்ளுக்கு வந்து ஜீரணம் ஆகலைன்னா பசியே எடுக்காது. அப்போ பசியை தூண்டுறதுக்கு இந்த பெருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதை வந்து பெருஞ்சீரகம் பயன்படுத்தும் பொழுது சீக்கிரம் பசியை தூண்டும். நல்லா வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊறும்போது சிகப்பணுக்கள் தேவைக்கு வந்து நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கோம். பீட்ரூட்டோடு சேர்த்து பூண்டு சேர்க்குறோம். பூண்டோடு சேர்த்து வெங்காயம் சேர்க்குறோம். இதை வந்து ஒரு கலவையாக இல்லாமல் ஒரு குடிநீராக மாற்றணும். இந்த குடிநீராக மாற்றி குடிக்க உடலில் உள்ள எல்லா சத்துக்களும் கூடி அந்த ரத்த அணுக்கள் கூடும். நமக்கு நல்ல நோய் வந்து நல்ல நோய் இல்லா உடலை கொண்டு வரும். உடலில் மட்டுமில்லை, கண் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இப்போ மருந்து தயாரிக்கும் முறை இப்போ பார்ப்போம். பூண்டு வந்து ஒரு 4 பல் சின்ன பல்லுக்கும் குறைஞ்சது வந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அது லேசாக வந்து இடித்து போட்டுக்கணும். அதேமாதிரி பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறோம். வெங்காயத்தாள் வந்து 10 கிராம் அளவு போட்டால் போதுமானது. பீட்ரூட் வந்து நம்ம 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இது கூட ஒரு 150 மில்லி தண்ணியை சேர்க்குறோம்.
இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த கொதிச்சு வந்த தண்ணியை வந்து நல்லா இப்படி வடிகட்டிடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ரத்த கலரில் இருக்கும், நல்ல வாசமாக இருக்குது. இந்த பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், அதோட நம்ம வெங்காயத்தால் போட்டிருக்கோம், பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்தது நல்லா வந்து ரத்த கலரில் இருக்கும். இது வந்து அப்படியே சிகப்பணுக்களை கூட்டக்கூடியது. இதை வந்து ஒரு குடிநீராக வச்சுக்கிறணும். நம்ம வந்து ஒரு பீட்ரூட் முழுவதையும் போட்டோம்னா ஒரு பூண்டு முழுவதையும் சேர்க்கணும், வெங்காயத்தால் வந்து ஒரு 50 கிராம் வரைக்கும் சேர்க்கணும், நம்ம பெருஞ்சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுக்கிட்டால் இது வந்து குடிநீராக இருக்கும். அதில் தேவைன்னா கொஞ்சம் பனைவெல்லம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் இனிப்பாக குடித்தோம்னா கொஞ்சம் சுகமாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து விரும்பி குடிக்கிற மாதிரி செய்யணும். இது தேவைன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிலருக்கு வந்து நமக்கு இனிப்பு பிடிக்காது, எனக்கு சக்கரை நோய் இருக்குன்னு பயப்படுவாங்க. ஆனால் பனைவெல்லம் சாப்பிட்டா சக்கரை நோய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருந்து அந்த குடிநீரை வந்து 24 மணி நேரம் கெடாது. இது 24 மணி நேரத்துக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரத்தத்தில் சிகப்பணுக்கள் கண்டிப்பாக கூட கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க ஏற்கனவே குடிகார மாதிரியே தெரிவாங்க, குடிக்கவே மாட்டாங்க. ஆனால் குடிகார மாதிரி கண்ணு கீழே அந்த வீக்கம் தொங்கும், அந்த நீர் கோர்வை தொங்கும். அந்த நீர் கோர்வையை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி குடிச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவு முறை தெரியும். இன்றைக்கி இருக்கிற தொலைபேசி அந்த கைபேசி மூலயமா படம் எடுத்துக்கலாம். படம் எடுத்து மறுநாள் அதேமாதிரி படம் எடுத்து பார்த்தா கண்ணாம்பட்டை வந்து வீக்கம் குறைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையாருங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இருக்கோ ஒரு வாரம் குடிக்கலாம், 10 நாள் குடிக்கலாம், தப்பு கிடையாது. இது மெதுமெதுவாக குடிச்சிட்டு வந்தால் அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூடும். ரத்தத்தில் சிகப்பணுக்கள் வந்து கூடுறதுக்கு இது நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். இந்த அந்த சிகப்பணுக்கள் இல்லாதவங்க தான் ஓஞ்சி ஓஞ்சி போய் படுத்துக்கிடுவாங்க. சாதாரணமாக ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, தூக்கி போட்டு போய் படுத்துக்கிடுவாங்க. அப்போ வீட்டில் இருக்க வீட்டுக்காரர் எந்த வேலை சொன்னாலும் செய்ய முடியாது, முடியாததால் அப்போ வீட்டில் சண்டை வந்துடும். நான் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்த திமுறானுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களால முடியாமையால் அவங்க வந்து வந்து வந்ததுமே படுத்துடுறாங்க. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம திட்டக்கூடாது. அவங்க உடல் அமைப்பை கேட்டுக்கிறணும், எப்படி இருக்குது என்னான்னு கேட்டு அதுக்கு தக்கன நம்ம மருத்துவம் பண்ணணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும், வெறுப்பு வேண்டா வெறுப்பாயிரும். அதனால் ரத்த அணுக்கள் குறைஞ்சிருந்தால் அந்த ரத்த அணுக்களை கூட்டுறதுக்கும் சிகப்பணுக்களை கூட்டுறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. கண் வீக்கத்தை கண்டிப்பாக வந்து முகத்தில் இருக்க கண் வீக்கத்தை வத்த வைக்கும். இந்த வத்த முகம் அழகாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரத்தம் கூடிடுச்சுன்னா நீங்கள் வந்து உணவு பழக்கம் வந்து கண்டிப்பாக சாப்பாட்டை வந்து அதிகரிக்கணும். சாப்பாடுக்கு ரொம்ப குறைய 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 ரத்தங்கள் குறைஞ்சிட்டே வரும், அணுக்கள் குறைய குறைய பலம் இல்லாமல் போயிடும். பலம் இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, படி ஏற முடியாது. ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவங்களால முடியாமையால் எல்லாமே வந்து கோபமாக தான் மாறும், எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்கிறவங்க இதை கொடுத்துட்டு வந்தால் நல்ல நிலைக்கு வருவாங்க. இது ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு சிறந்த குடிநீராக வந்து இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடல் வந்து நல்லா தேர ஆரம்பிச்சிடும். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.